நான் எல்லாரோடையும் பழகுவேன் ஆனால் என்னோட எழுத்தை வாசிச்சிருக்கணும் அந்த நிபந்தனை உண்டு நான் என்னுடைய எழுத்தை வாசிக்காமல் யாரோடும் பழகிறது பழகினதில்லை பாலா எந்த நிபந்தனையும் என்னோட ரைட்டிங் முக்கால் வாசி படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு நான் எழுத நினைச்சு எழுதாம விட்டதெல்லாம் நீ எழுதிட்ட பாலாவை நான் இன்னமும் நினைக்கிறேன் ஒரு சனாதனி ஒரு ட்ரெடிஷ்னலான ஆள் சுஜாதாவை ஒரு போஸ்ட் மாடர்ன் அதாவது வந்து மதத்தை கடந்தவர் ஒரு மாடர்ன் மேன் அவர் என்னோடய ரைட்டிங்கை ஷிட்டுன்னு சொல்லியிருக்காரு விசிறி சாமியார் என்று பொதுமக்களால் அழைக்கப்படுகிற ராம் சூரத் குமார்கிட்ட போயிட்டு பாலகுமாரன் இலக்கியத்தின் பக்கம் தி ஜானகிராமன் மாதிரிலாம் ஏன் வரல அவரை வந்து நீங்க ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் தான் இறந்து போகும் மாதத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரது மரணத்தை ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சாரணி வேதித்தா பேசுகிறேன் இன்று என்னுடைய இனிய நண்பர் பாலகுமாரன் அவர்களின் பிறந்த நாள் சமீபத்தில் சென்ற ஆண்டு காலமாகிவிட்டார் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து எழுதுவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் போல் சாதாரண சாமானிய மனிதர் அல்ல என்பதை அவருடன் பழகிய ஒரு சில நாட்களிலேயே நான் தெரிந்து கொண்டேன் எப்படின்னா சித்த புருஷர்கள் செய்யக்கூடிய பல வேலைகளை அவர் செய்வதை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப நெருங்கி பழகின பிறகு அந்த எப்படி நெருங்கி பழகணுங்கிறத நான் சொல்கிறேன் அதுதான் இன்னைக்கு என்னோடய சப்ஜெக்ட் ஏன்னா அவரோட எழுத்தை நான் படித்ததில்லை அவர் என்கிட்ட நிறையா கண்டிப்பார் அன்பாக கேட்டுக்குவார் எப்படியாவது படி சாரு அந்த உடையாரையாவது படி அப்படின்லாம் சொல்லுவார் ஒரு ஒரு நாள் வந்து இரவு ஒன்பதரை மணி இருக்கும் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றுது அந்த நேரத்தில் யாரும் வர வர வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்தா பாலா நான் அவரை பாலான்னு தான் எல்லார் மாதிரியும் பாலா அவரோட பாலகுமாரனின் வாசகர்கள் ரசிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே பாலான் தான் கூப்பிடுறது வழக்கம் நானும் அப்படியே பார்த்தா பாலா நின்றுட்டுருக்கார் காரில் கையில் ஒரு பையில் ஒரு பை அந்த பை நிறைய அந்த உடையார் ஏன்னா ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வால்யூம் இல்லையா தூக்க முடியாது அப்படி தூய் நான் போய் இப்போ மிரண்டு போயிட்டேன் என்ன பாலா சொல்லியிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே ஏன்னா பக்கத்து பக்கத்து தெரு தான் சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே அப்படி இல்லை இல்லை படிச்சுப்பார் இதையாவது நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 அன்பு என் வாழ்க்கையில் இதுவரையிலான வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு இன்றைக்கி பாலாவோட பிறந்தநாளில் அன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான் பாலகுமாரனின் செய்தின்னு நான் நினச்சி நான் நினைக்கிறேன் அன்பு தான் சொல்கிறோம் எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம் எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம் நமது நமக்கு பிரியமானவர்களின் மீதும் நமக்கு பிரியமல்லாதவர்களின் மீதும் எல்லோர் மீதும் நமக்கு அன்பாக இருக்கணுங்கிறத அட்லீஸ்ட் ஒரு கருத்து ரீதியாகவது நாம் ஒத்துக்கொள்கிறோம் அன்பாக இருக்கணும் அன்பு தான் செய்தி ஆனால் யாருமே நான் உட்பட நிபந்தனையற்ற அன்பை கொடுப்பதில்லை நிபந்தனை இருக்கணும் நிபந்தனை இருந்தால் தான் இப்போ நான் என்ன கிட்டே கேட்டிங்கன்னா நான் எல்லாரோடையும் பழகுவேன் ஆனால் என்னோடய எழுத்தை வாசிச்சுருக்கணும் அந்த நிபந்தனை உண்டு நான் என்னுடைய எழுத்தை வாசிக்காமல் யாரோடும் பழகிறது பழகினதில்லை என்னுடைய எழுத்து ஒரு நாவலாவது ஒரு புத்தகமாவது படிச்சிருந்தாதான் தான் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் பாலா எந்த நிபந்தனையும் இல்லாமல் பழகிய ஒரு மனிதனாக என்னுடைய அறுபத்தெட்டு வயதில் நான் பார்த்த ஒரே ஆள் பாலா தான் எந்த நிபந்தனையும் கிடையாது சாரு படித்தது இல்லையா நீ என்னோட ஒர்க்கெல்லாம் வேண்டுகோள் தான் ரெக்வெஸ்ட் தான் வைப்பார் அதுவும் உடையார் நீ படி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அதுக்கும் ஒம்பதரை மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறார் புத்தகத்தை அப்படிங்கிறத தவிர வேறு நிபந்தனை வேறு இல்லை எந்த நிபந்தனையும் கிடையாது அவர் மத்தியில் எப்போதுமே ஒரு ஐம்பது அறுபது பெண்கள் குழுமி இருப்பார்கள் என்ன காரணம்னா நம்ம ஒரு ஆண் ஆண்கிட்டையாவது நிபந்தனை இல்லாமல் பழகிடுவோம் நம்ம நண்பர்கள் கிட்ட பெண்கள்னு வந்துச்சுன்னா நிபந்தனை தான் நம்ம மனைவி கிட்ட பார்க்குறோம் மகன் மகள் எல்லார்ட்டையும் பார்க்குறோம் இந்த பெண்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த பெண்ணை வேணான்னு கேட்டு பாருங்க நிபந்தனை இல்லாமல் உன்னுடன் யாராவது பழகியிருக்காங்களான்னு யாருமே சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க பாலா ஒரு வருடம் ஏன்னா அந்த அத்தனை பெண்கள் கூட்டம் இருக்குன்னா நி நிபந்தனையே இல்லாமல் பழகிறது எப்படின்னு சொல்கிறேன்னா எப்படின்னா இது ரொம்ப முக்கியமான செய்தி ஒரு பெண் வாசகி ரசிகை ஏன்னா ஒரு சினிமா நடிகர் அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து வாசகர் எண்ணிக்கை இருந்தது இப்போ பெண் வாசகர்களும் அவ்வளவு அதிகம் லட்சக்கணக்கில் வச்சுங்களேன் பழகினது ஒரு நூற்று கணக்கில் அப்போ ஒரு ஒரு பெண் நெருங்கி பழகுகிறாள் ஒரு மாதமாக தொடர்பு இல்லை டெய்லி வந்து அந்த சத் சங்கம்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மாதம் தொடர்பே இல்லை ரெண்டு மாதம் தொடர்பே இல்லை மூணு மாதம் தொடர்பே இல்லை நாலாவது மாதம் வரா எங்கே போயிருந்த கேள்வியே வராது என்ன திடீர்னு நேற்று அப்போ என்னோடய பழகிறதெல்லாம் உங்கள் இஷ்ட இப்போ நம் நானாவோ நீங்களாகவோ இருந்தீங்கன்னா உங்கள் இஷ்டப்படி வருவீங்க உங்கள் இஷ்டப்படி போவீங்க ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் நம்ம யூஎஸ் போயிருந்தேன் அங்கே போயிருந்தேன் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வார்த்தை கூட கிடையாது ஒரு மதிப்பே கிடையாது என் அந்த மாதிரி வார்த்தையே வராது அவர்கிட்ட ஏதோ நேற்று பேசிவிட்டு போன மாதிரி தான் அவர் எடுத்துக்குவார் ரொம்ப சகஜமாக ஆமா எப்படி இருக்க என்ன செய்தி அப்போ அந்த சௌஜன்யம் இருக்குல்ல அந்த கம்ஃபர்ட் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் நான் தான் சொல்லணேன் முக்கியமாக ஒரு எழுத்தாளனுக்கு உள்ள மமதை செருக்கு ஒரு எழுத்தாளன்ட்ட என்ன பணமாக இருக்குது அவன்கிட்ட இருக்கிறதே ஒரு செருக்கு தானே தான் தான் ஒரு எழுத்தாளன் ஒரு படைப்பாளிங்கிறது இது தானே அதையே காலி பண்ணுற மாதிரி நான் உங்களோட ரைட்டிங்கை படித்ததே இல்லைங்கிறண்ணா நீ வா எப்பேற்பட்ட ஒரு அன்பு பேரன்பு பாருங்க நீ வா அதாவது அவ்வளவு தூரம் அன்பு எப்படிப்பட்ட எப்படின்னா என்னோடய ரைட்டிங் முக்கால் வாசி படிச்சுட்டு அவர் படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு நான் எழுத நினச்சி எழுதாமல் விட்டதெல்லாம் நீ எழுதிட்ட நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நீங்கள் தான் குரு நீங்கள் தான் ஆசான் எல்லாம் பாங்க மறுநாள் டிவிலேயோ அல்லது பத்திரிகையிலேயோ அவரை அந்த நபரை அவர் ஒரு டைரக்டராக இருப்பாருன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நடந்தது தான் அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டால் புதுமை பித்தன் சுயசு செல்லப்பான்னு எல்லாம் இறந்து போனவங்க பேரை சொல்லுவார் உயிரோடு இருக்கிறவங்கலையும் என் பக்கத்து வீட்டுக்கா பக்கத்து ஊருக்காரரு அந்த பக்கத்து ஊருக்காரர் சொல்லுவார தவிர என் பேரே வராது ஆனால் என்கிட்ட என்ன சொல்லியிருப்பார் என் என்னுடைய ஆசான் என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு கமர்ஷியல் ரைட்டிங்லேயே இருந்துட்ட ஆள் அதையே படிச்சுக்கிட்டு பாக்கெட் நாவல்லாம் இருந்துகிட்ருந்த ஆள் என்ன காப்பாற்றி இலக்கியத்தின் பக்கம் கொண்டு வந்தவரை நீங்கள் தானே என்டர் சொல்லியிருப்பார் பேட்டியில் வராது அந்த மாதிரி இல்லாமல் பாலா என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் என்னை பற்றி மென்ஷன் பண்ணி என்னோடய எழுத்தை பற்றி பேசியிருக்கார் அப்படி பேசின இரண்டே பிரபலங்கள் என்னோடய வாழ்க்கையில் வாலியும் பாலாவும் தான் வாலி அதே மாதிரி ஒரு பத்திரிக்கையில் அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் என்னோடய ரைட்டிங் பற்றி பிரமாதமாக எழுதியிருக்கார் பாலாவும் அதே மாதிரி எழுதியிருக்கார் இப்படி அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா பாலாவை நான் இன்னமும் நினைக்கிறேன் ஒரு சனாதனி ஒரு ட்ரெடிஷ்னலான ஆள் ஒரு பாரம்பரியமான மரபு சார்ந்த ஒருவர் மதத்தை மீறாதவர் தேச தேச எல்லையை மீறாதவர் மொழி எல்லையை மீறாதவர் ஒரு ஒரு போஸ்ட் மாடர்ன் ஆளாக நான் பாலாவை பார்க்கலை ஆனால் சுஜாதாவை ஒரு போஸ்ட் மாடர்ன் அதாவது வந்து மதத்தை கடந்தவர் தேச எல்லைகளை ஒரு கிட்டத்தட்ட அக்னாஸ்டிக்னு சொல்லலாம் அதாவது தீவிர மதப்பற்று கடவுள் பற்று நம்பிக்கையாளர்லாம் சொல்ல முடியும் பெருமாள் மேலே அவருக்கு மரியாதை இருந்ததை ஒழிஞ்சு அவர் ஒரு அக்னாஸ்டிக்கான ஒரு சயின்டிஃபிக்கான எல்லாம் நம்பாத ஒரு மாடர்ன் மேன் அவர் என்னோடய ரைட்டிங்கை ஷிட்டுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு அது கோபம்லாம் இல்லை அது அவரோட கருத்து எழுதியிருக்கார் கனையாளியில் ஆனால் நான் யாரை சனாதனி என்று நினைத்தேனோ யாரை மரபு சார்ந்த ஆள் என்று நினைத்தேனோ அவர் என்னுடைய எழுத்தை கொண்டாடினார் அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அது 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 அந்த ம ஒரு விசாலமான மனசு மட்டும் இல்லை வாசிப்புலேயும் அந்த விசாலம் இருந்தது அதுதான் சொல்கிறது என்னென்னா சமத்துவங்கிறது நீயும் நானும் ஒன்றுங்கிறது இல்லைங்க சமத்துவம் நீ வேறு உன்னுடைய கடவுள் வேறு உன்னுடைய உணவு முறை வேறு உன்னுடைய கலாச்சாரம் வேறு உன்னுடைய இனம் வேறு நான் வேறு ஆனாலும் நாம் ஒன்றாக இருப்போம் ஆனாலும் நாம் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிறது தான் சமத்துவம் பாலா கிட்ட அந்த சமத்துவம் இருந்தது அந்த விசாலமான மன மனோபாவம் இருந்தது இது ஒரு டேபுவான சப்ஜெக்டை எழுதுகிறான் அப்படின்னதுமே அது வந்து கங்கையில் மஞ்சள் நிற நிறத்தில் மிதக்கும் திடப்பொருள்னு எழுதலை அது பாலா ஒரு சனாதனியாக இருந்தும் ஒரு மரபு சார்ந்த ஆளாக இருந்தும் இந்து மதத்தில் தீவிர பற்று உள்ளவராக இருந்தும் அவர் அப்படி எழுதுறாரு இதை எ அறவணச்சுக்கிறார் நீ வேறுப்பா ஆனாலும் நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரே படகில் போவோம் அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல அப்புறம் அவர் வந்து ஒரு அவர்கிட்ட ஒரு என்னுடைய நண்பர் ஒரு எழுத்தாளர் போயிட்டு அவர்கிட்ட இல்லை அவரோட குருநாதர் விசிறிசாமியார் என்று அழைக்கப்படுகிற பொதுமக்களால் அழைக்கப்படுகிற ராம்சூரத்குமார்கிட்ட போயிட்டு பாலகுமாரன் இலக்கியத்தின் பக்கம் அதாவது தீவிர இலக்கியம் அதன் பக்கம் தி தி ஜானகிராமன் மாதிரிலாம் ஏன் வரலை அவரை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அவன் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் என் அப்பனுக்கு பிரியமானவன் என்றார் யோகி ராம்சூரத் குமாரின் அப்பன் நம் எல்லோருக்கும் தந்தையான இறை வந்து அந்த இறை சக்தி பாலாவிடம் இருந்தது பாலா தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய வாசகர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொண்டவர்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் சொஸ்தப்படுத்தி இருக்கிறார் என்கிட்ட தான் இறந்து போகும் மாதத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் அந்த மாதம் வரும்போது எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரது மரணத்தை நான் சுமந்து கொண்டிருந்தேன் அதெல்லாம் சித்தர்களோட அதனால தான் அவரை சித்தர் எழுத்து சித்தர்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நிஜமாகவே அவர் ஒரு சித்தர் நன்றி வணக்கம்